மியத்தை வைத்து அரசியல் செய்யும் பாஜக திருப்பதிலட்டு விவகாரம் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மாட்டின் சிறுநீர் அதாவது கோமியம் குறித்தான பேச்சு தற்போது பெரும் பேசுபொருளாகி உள்ளது பசுவின் சிறுநீரை கோமியம் என்ற பெயரில் ஒரு புனித பொருளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அதிகாலையில் வீட்டு வாசலில் சாணம் கரைத்த நீர் தெளித்து மெழுகி தூய்மை செய்வார்கள் இதை கிருமிநாசினி நாசினி என்பார்கள் பசுவின் கோமியத்தை வீடுகளில் தெளிப்பது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கிறது பசுஞ்சானத்தை கெட்டியாக தட்டை வடிவில் தட்டி காய வைத்து வரட்டியாக்கி சமைப்பதற்கான எரிபொருளாகவும் ஹோமங்களில் யாகங்களில் நெருப்பை வளர்க்கவும் பயன்படுத்தப்படுவது வழக்கம் கடந்த சில மாதங்களாக அந்த கோமியத்தை பாட்டிலில் அடைத்து ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதும் தற்போது நடந்து வருகிறது குறிப்பாக அமேசான் டாட் காமில் போட்டியிருக்கானால் முன்னணி மூலிகை நிறுவனம் ஒன்று கோமுத்ரா அர்கா என்ற பெயரில் கோமியத்தை விற்பனை செய்து வருகிறது கோமியம் என்று சொல்லக்கூடிய மாட்டின் சிறுநீர் கிருமி நாசினி என்றும் அது பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது என்றும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்துக்கள் சிலர் தொன்றுதொட்டு தொட்டு கோமியத்தை வீட்டு கிரகப்பிரவேசம் மக்கள் கூடும் நிகழ்வு நல்லது கெட்டது எனும் சகல விசேஷங்களுக்கும் கோமியத்தை பயன்படுத்துவர் அது பற்றி அப்போதெல்லாம் அந்த விஷயம் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஆனால் தற்போது மாட்டிறைச்சி உண்பது குறித்தும் அதற்காக பசு வதை செய்வது குறித்தும் சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது சில தினங்களுக்கு முன்பு பார்த்தால் ஆந்திராவில் திருப்பதி ரெட்டுவில் மாட்டு கொழுப்பு கலந்திருக்கும் விவகாரம் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொறியை கிளப்பிவிட அது அரசியல் ஆக்கப்பட்டு உச்ச சந்திரபாபு நாயுடுவை கோவில் விவகாரத்தை அரசியல் ஆக்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பியது இந்த கதை ஒருபுறம் இருக்க கோமியம் குடித்தால் மட்டுமே நவராத்திரி நிகழ்ச்சிக்கு அனுமதி என்று பாஜக நிர்வாகி ஒருவர் அறிவித்து பெரும் புயலை கிளப்பியுள்ளார் அடடே அப்படியா ஆமாம் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் அமாவாசை என்று தொடங்கி தசரா என்று அழைக்கப்படும் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படும் அதுபோல் இந்த வருடம் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பண்டிகை இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அனைத்து மாநிலங்களிலும் உள்ள இந்து கோவில்களில் அம்மன் பல்வேறு வடிவங்களில் அலங்கரிக்கப்பட்டு மிக விமரிசையாக விழா நடைபெறும் அதேபோல இந்த வருடம் நவராத்திரியை முன்னிட்டு நடக்கும் நிகழ்ச்சியில் கோமியம் குடிப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி தரப்படும் என்று பாஜக நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்துக்கள் மட்டுமே வருவதை உறுதி செய்யவே எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார் வெகு சிறப்பாக கொண்டாட நாடு முழுக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரில் பாஜக சார்பில் நவராத்திரி விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் இந்துவாக இருக்கும் யாரும் கோமியம் குடிப்பதை எதிர்க்க மாட்டார்கள் என்று தடாலடியாக பேசியுள்ளார் சிந்து வர்மா இது தொடர்பாக அவர் பேசியபோது போது நிகழ்ச்சி நடக்கும் இடங்களில் பக்தர்களை அனுமதிக்கும் முன் அவர்கள் கோமியத்தை குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் இந்துவாக இருக்கும் யாரும் கோமியம் குடிப்பதை எதிர்க்க மாட்டார்கள் என்று தடாலடியாக பேசியுள்ளார் சிந்து வர்மா இது தொடர்பாக அவர் கூறும்போது கர்பா நிகழ்ச்சி நடக்கும் இடங்களில் பக்தர்களை அனுமதிக்கும் முன்பு அவர்கள் கோமியத்தை குடிப்பதை உறுதி செய்யுமாறு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம் என்றார் இது சர்ச்சையான நிலையில் இந்துக்கள் மட்டுமே வருவதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவர் கூறுகையில் ஆதார் அட்டையை கூட திருத்த முடியும் ஆனால் ஒருவர் இந்துவாக இருந்தால் மட்டுமே அவர் கோமியத்தை குடிப்பார் அதன் பிறகு கர்பா நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அவரை அனுமதிக்கலாம் உண்மையான இந்து கோமியம் குடிக்க எப்போதும் மறுக்க மாட்டார் என்று அடித்து கூறுகிறார் அருவருப்பான வார்த்தையை கூறியதோடு இல்லாமல் அவராகவே எப்படி அனைவரும் கோமியம் குடிப்பார்கள் என்கிறார் இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு அல்லவா அதே நேரம் வர்மாவின் இந்த உத்தரவிற்கு உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தேவையில்லாமல் நவராத்திரி பண்டிகையை வைத்து அரசியல் செய்ய முயல்வதாகவும் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த பாஜக போடும் திட்டம் என்று கடிந்துள்ளனர் இணையத்திலும் நெட்டிசன்கள் இது குறித்து இருவேறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள் ஒரு தரப்பினர் கோமியம் குடிப்பது இந்துக்களின் வழக்கம்தான் வர்மாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தேவையில்லை என்று கூறி வருகிறார்கள் அதே நேரம் மற்றொரு தரப்பு பாஜக இந்து பண்டிகைகளை வைத்து அரசியல் செய்வதாகவும் இதை தலைமை கண்டிக்க வேண்டும் என்ற விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள் சரி கோமியம் உண்மையிலேயே மருத்துவ குணம் நிறைந்ததா பார்க்கலாம் வாங்க கோமியம் என்பது சமஸ்கிருதத்தில் பசுவின் மலத்தை அதாவது சாணத்தை குறிக்கும் கோமூத்திரா என்பதுதான் பசுவின் சிறுநீரை குறிக்கும் வார்த்தை ஆனால் கோமியம் என்றால் பசுவின் சிறுநீர் என்று தவறான பொருளில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது பசுவின் தலை முடி தொடங்கி சிறுநீர் வரை எல்லாவற்றிலும் மருத்துவ குணங்கள் இருப்பதாக ஆயுர்வேதம் சொல்லுகிறது பசுவின் சிறுநீர் மட்டுமல்ல வெள்ளாடு செம்மறியாடு எருமை ஒட்டகம் யானை குதிரை கழுதை ஆகிய உயிரினங்களின் சிறுநீரிலும் மருத்துவ குணங்கள் இருப்பதாக அஷ்டாங்க ஹிருதயம் என்ற ஆயுர்வேத நூலில் குறிப்புகள் இருக்கின்றன அந்த நூலில் கால் கை வலிப்பு மற்றும் பைத்தியம் என்ற அத்தியாயத்தில் ஆங்கிலத்தில் எபிலெப்சி அண்ட் இன்சானிட்டி சாப்டர் எழுதப்பட்டிருக்கிறது உதாரணமாக ஆயுர்வேதத்தின் ஆன்டிடோட் எனப்படும் விஷமுறிவு மருந்தான வில்வாதி குடிகா என்னும் அருமருந்து ஆட்டின் சிறுநீரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது பசுவின் சிறுநீருடன் கடுக்காய் சேர்த்து தயாரிக்கப்படும் கோமுத்ரா ஹர்த்தகி என்ற மருந்து வயிற்று உபசம் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது யானையின் சிறுநீர் வெண்புள்ளி நோயை குணமாக்க உதவும் மருந்தில் சேர்க்கப்படுகிறது இப்படி பயன்பாட்டில் உள்ள ஏராளமான மருந்துகளை குறிப்பிடலாம் பசுவின் பால் அதிலிருந்து தயாரிக்கப்படும் தயிர் நெய்யுடன் பசுவின் சிறுநீர் சாணம் ஆகியவற்றை கலந்தே பஞ்சகவ்யம் தயாரிக்கப்படுகின்றது இது மூளை தொடர்பான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் பசுவின் சிறுநீரை கொதிக்க வைத்து அதன் நீராவியை சேகரித்து அதிலிருந்தும் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன வேதிப்பொருட்களை சுத்திகரிக்க பசுவின் சிறுநீர் பயன்படுத்தப்படுகிறது இனிமாவாகவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே பசுவின் சிறுநீருக்கு மருத்துவ குணங்கள் உள்ளன என்பது உண்மையே பசுவின் சிறுநீரில் மருத்துவ குணங்கள் இருப்பது குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஆயுர்வேத நூட்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைய காலத்துக்கு பொருந்துமா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் அதாவது பசுவின் நிறத்துக்கு ஏற்ப கூட அதன் சிறுநீரின் குணாதிசயம் மாறுபடும் என்று ஆயுர்வேதம் கூறியிருக்கிறது அந்த காலத்தில் நாட்டு மாடுகள் இருந்தன அவை புல் வைக்கோல் போன்ற தாவர உணவுகளை மட்டுமே உட்கொண்டு வளர்ந்தன ஆனால் தற்போது செயற்கை நவீன உணவுகளே மாடுகளுக்கு கொடுக்கப்படுகின்றன எனவே அவற்றுக்கு அவை தரும் சிறுநீருக்கு மருத்துவ குணங்கள் இருக்கின்றனவா என்பது பரிசோதித்த பிறகே தெரியும் சில நேரங்களில் கால்நடைகளுக்கு நொற்று ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது அதனால் பசுவின் சிறுநீர் பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் உதாரணமாக ஈகோலி போன்ற நோய் தொற்று எதுவும் இருக்கிறதா என்று பரிசோதித்த பிறகுதான் மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்பட வேண்டும் காலை மாலை நேரங்களில் சேகரிக்கப்படும் பசுவின் சிறுநீரில் மட்டுமே மருத்துவ குணங்கள் முழுமையாக இருக்கும் அதுவும் முதலில் வரும் சிறுநீரையும் கடைசியாக வரும் சிறுநீரையும் பயன்படுத்தக்கூடாது இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய சிறுநீரையே பயன்படுத்த வேண்டும் அப்படி சேகரிக்கப்பட்ட சிறுநீரை எட்டு மடிப்புகளாக மடிக்கப்பட்ட வெள்ளை துணியில் வடிகட்டியே பயன்படுத்த வேண்டும் என்கின்றார் சித்தர் ஒருவர் அப்படி சேகரிக்கப்பட்ட சிறுநீரை எட்டு மடிப்புகளாக மடிக்கப்பட்ட வெள்ளை துணியில் வடிகட்டியே பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் வைத்தியர் ஒருவர் கோமியத்திலிருந்து மருந்துகள் தயாரிப்பதை யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு ஊக்குவித்து வருகிறது அந்த மாநிலத்தின் ஆயுர்வேத துறை சமீபத்தில் கோமியத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட எட்டு மருந்துகளை அறிமுகம் செய்திருக்கிறது கோமியத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள் கல்லீரல் நோய் மூட்டுவலி நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் கோமியத்திலிருந்து மேலும் பல மருந்துகளை தயாரிக்கவும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று உத்தரப்பிரதேச மாநில ஆயுர்வேதத்துறை இயக்குனர் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார் சிறுநீர் என்பதே கழிவுதானே அது எப்படி கிருமி நாசினி மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்கும் ஆனால் மூட நம்பிக்கை என்று கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று பாஜக நாராயணன் திருப்பதை கேட்டது நமக்கு நினைவிருக்கலாம் இந்தியா முழுக்கவே மாட்டு சாணம் மற்றும் கோவியம் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்களை இன்றைக்கும் பலர் பெற்று வருகின்றனர் உதாரணமாக முர்ராஜி தேசாய் திக்விஜய் சிங் உள்ளிட்ட தலைவர்களே கூட தாங்கள் கோமியம் அருந்துவதாக கூறியிருக்கிறார்கள் என்றாரே அது ஞாபகம் இருக்கிறதா பாஜக ஏதோ இந்து மதத்தை குத்தகை எடுத்தது போல பேசி வருவதுதான் வாடிக்கையான வேடிக்கை இதில் அரசியல் செய்யும் அசிங்கம் பாஜகவின் செயல்களில் ஒன்றுதான்